இப்ப வந்து அடை செய்யறதுக்கு நான் வந்து இது வந்து காப்படின்னு சொல்லுவாங்க. இந்த படிக்கு ஒரு படி இட்லி அரிசி தோரம்பர் ஃபர்ஸ்ட் கடலை பேக் பண்ணேன், இப்ப தோரம்பர் பேக் பண்ணேன். நெக்ஸ்ட் வந்து உளுந்து மையை அரைக்க வேணா கொஞ்சம் குறக்கணும். இப்ப நம்ம எடுத்துடலாம், இதெல்லாம் போட்டுட்டு கொஞ்சம் குறக்கணும். இப்ப நம்ம அரைச்சிட்டு அந்த மாவுல ஆட் பண்ணிக்கலாம். ஓரளவுக்கு கெட்டியா இருக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அரை வெந்துடுச்சு, இப்ப எடுத்துடலாம். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உமா மகேஸ்வரி லைஃப் ஸ்டைல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா ஒரு சூப்பரான ரெசிபி தாங்க. என்ன ரெசிபி அப்படின்னா, இது வந்து நம்ம காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் சாப்பிட்லாம், அப்படி இல்லைனா நைட்டு டின்னராகவும் சாப்பிட்லாங்க. அதே போல் ரொம்ப ஹெல்த்தியானது தான். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து அடை செய்கிறதுக்கு நான் வந்து இது வந்து காப்படின்னு சொல்லுவாங்க. இந்த படிக்கு ஒரு படி இட்லி அரிசி எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் வந்து இதில் மூணு பருப்பு ஆட் பண்ண போகிறேன். என்னென்ன பருப்புனா கடலைப்பருப்பு, தோரம்பருப்பு, அதுக்கப்புறம் உளுந்து. இந்த மூணு பருப்பையும் ஆட் பண்ண போகிறேன். எல்லாமே என் கைக்கு ஒரு கை ஒரு கை, ஏன்னா நான் வந்து காப்படி தானே போட்டிருக்கேன். ஸோ அதனால் ஒரு கை ஒரு கை எல்லாமே கரெக்டாக இருக்கும். தோரம்பருப்பு ஃபஸ்ட்டு கடலைப்பருப்பு ஆட் பண்ணேன், இப்போ தோரம்பருப்பு ஆட் பண்ணேன். நெக்ஸ்ட்டு வந்து உளுந்து. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அரிசி பருப்பு எல்லாமே நல்லா கழுவியாச்சு. கழுவிட்டு தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். இது அப்படியே ஒரு ரெண்டு மணி நேரம் ஊறட்டும். ஊறினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அரிசி பருப்பு எல்லாமே ரெண்டு மணி நேரம் ஊறிடுச்சு. இப்போ நல்லா தண்ணி ட்ரை பண்ணி வச்சுருக்கேன். நான் வந்து இன்றைக்கி கிரைண்டரில் தான் போட்டு அரைக்கப்புறேன். நான் எப்போவுமே அடைக்கி வந்து கிரைண்டர் தான் போடுவேன். ரொம்ப நான் ரொம்ப மையை அரைக்க வேணா கொஞ்சம் குறை குறைன்னு அரைச்சா போதும். இப்போ அரைச்சிக்கலாம். இப்போ நான் காலையிலே பிரேக்ஃபாஸ்ட்டாக நாங்கள் செய்கிறோம், காலையிலே நான் ஊற வச்சிட்டேன். இப்போ நம்ம அரைச்சிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடை போட்டுடலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றதும் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிற அக்காக தான். இப்போ நான் எல்லா பருப்பும் போட்டேன், அரிசி பருப்பு எல்லாத்தையும் ஆட் பண்ணிடுவேன். ஆட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அரிசி பருப்பு எல்லாமே ஆட் பண்ணியாச்சு, இது நல்லா அரைப்படட்டும். இப்போ அடைக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் நான் எப்போவுமே உப்பு இதிலே போட்டு அரைச்சிருவேங்க. அதே போல் இந்த அடை மாவு அரைக்கிறதுக்கு இட்லி அரிசி தான் போடணும் அவசியம் இல்லைங்க, பச்சரிசி கூட போடலாம். பச்சரிசி போட்டுட்டு பருப்புலாம் எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு போட்டுக்கலாம். இது கொஞ்சம் அரைப்படட்டும். ரொம்ப மைய இட்லி மாவுலாம் நம்ம அரைப்போம் பார்த்தீங்களா, அந்த அளவுக்கு அரைக்கணும்னு அவசியம் இல்லைங்க. கொஞ்சம் குறை குறைப்பாக இருந்தோன்னா எடுத்துடலாம், சீக்கிரமாக செஞ்சிடலாம். அதே போல் நிறைய நம்ம பருப்புலாம் சேர்ந்துருக்கனால நல்லா ப்ரோட்டீன் சத்து இதில் நிறையா இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மாவு வந்து அரைப்பட்டுச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு தெரியுதா, இந்த அளவுக்கு அரைச்சா போதும். இப்போ நம்ம எடுத்துடலாம். இது வந்து கிரைண்ட் மிக்சியில் கூட போடலாங்க, ஏன் மிக்சி வந்து சரியில்லை. ஸோ அதனால தான் நான் கிரைண்டரில் போட்டிருக்கேன். மிக்சியில் போட்டால் இன்னும் சீக்கிரம் ஆகிடும். ஆனால் இப்போ நான் கிரைண்டரில் போட்டது ஒரு அஞ்சு நிமிஷம் தான், அஞ்சு நிமிஷத்தையும் மாவு அரைப்பட்டுருச்சு. ஓகே, மாவு மாற்றிடலாம். சூப்பராக மாவு அரைச்சாச்சு. இதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் வேலை இருக்குது. இது வந்து நான் இப்போ மாவு அரைச்சிட்டு உடனே அடை ஊற்றிடலாங்க. நான் எப்போவுமே அடை மாவு அடைமாவு அரைச்சேன்னா ரெண்டு நாளைக்கு வச்சுப்பேங்க, சூப்பராக இருக்கும். ஒன்றும் புளிக்கலாம் செய்யாது, சூப்பராக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடைக்கு மாவு அரைச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இதெல்லாம் அரைக்கணும். நான் வந்து எடுத்துருக்கேன் ஒரு நாலஞ்சு காஞ்ச மிளகாய், ஏன்னா இவங்க கொஞ்சம் காரமாக செய்யி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா நம்ம காரம் கொஞ்சம் அதிகமாக போட்டால் சட்னி கூட அரைக்கணும் அவசியம் இல்லை, சும்மாவே கூட ஊற்றி சாப்பிட்டுக்கலாம். அதுக்காக நான் கொஞ்சம் காரம் அதிகமாக போட்டிருக்கேன். நான் ஒரு அஞ்சு காஞ்ச மிளகாய் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு பூண்டு பல்லு போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த சைஸுக்கு இஞ்சி எடுத்து நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் நான் போட்டுறேன். அதுக்கப்புறம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம், அரை ஸ்பூன் வந்து சோம்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை, இதெல்லாம் போட்டுட்டு கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு வந்து காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அரைச்சாச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா குறை குறைப்பாக தண்ணி ஊற்றாமல் அரைச்சாச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மாவில் ஆட் பண்ணிடலாம். இஞ்சி எதுக்கு போட்டுக்கோனா, இஞ்சி கொஞ்சம் அந்த தோசை ஊற்றும் போது அடை ஊற்றும் போது நல்லா வாசனையாக இருக்கும், அதுக்காக தான் இஞ்சி. பூண்டு வந்து நம்ம வந்து பருப்பெல்லாம் ஆட் பண்ணியிருக்கோம், ஸோ அதனால் பூண்டு. மிளகு சீரகம், சீரகம் வந்து ஜீரணமாகிறதுக்கு மிளகு சொல்கிறப்பங்க. இது சோம்பு, சோம்பு வந்து அந்த வாசனைக்கு, அதுக்காக தான். இப்போ வந்து பெருங்காயத்தூள் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சள்தூள்,
மஞ்சள் ஆட் பண்ணிட்டு நல்லா mix பண்ணி விட்டுக்கலாம் mix பண்ணிட்டு உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ அத மட்டும் வெளிய எடுத்துட்டு அதல கொஞ்சம் வெங்காயம் கட் பண்ணி போட்டு அட ஊத்திரலாம் நீங்க வேணும்னா கொஞ்சமா ஒரு panல எண்ணெய் ஊத்திட்டு கடுகு போட்டுட்டு கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு இதல ஊத்தி அப்படியே ஊத்தலாம் நான் வந்து தாளிச்சிலாம் ஊத்த மாட்டேங்க வெங்காயம் மட்டும் போட்டு அட ஊத்திடுவேன் நல்லா mix பண்ணிக்கலாம் இப்போ எனக்கு இது எவ்வளவு வேணுமோ அத மட்டும் தான் இப்ப நான் எடுப்பேன் எடுத்துட்டு மீதி அப்படியே ஃப்ரிட்ஜ்ல வச்சிருவேன் நான் எவ்வளவு எடுக்கறனோ அதுக்கு மட்டும் தான் வெங்காயம் போட போறேன் நான் mix பண்ணிட்டு காமிக்கிறேன் फ्रेंड्स ஓகே फ्रेंड्स இப்போ எனக்கு தேவையான அளவுக்கு மட்டும் நான் இப்ப நான் எடுத்துர்க்கேன் இப்போ இதல வந்து ஒரு வெங்காயம் நல்லா பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன் இத ஆட் பண்ணிடலாம் ஆட் பண்ணிட்டு நல்லா mix பண்ணிட்டு நம்ம அட ஊத்திரலாம் நல்லா mix பண்ணிட்டு அட ஊத்திரலாம் உங்களுக்கு தேவைனா நீங்க எண்ணெய் ஊத்தி கொஞ்சமா கடுகு போட்டு தாளிச்சிட்டு இதல ஊத்திட்டு அதுக்கு அப்புறம் அட ஊத்திடுங்க ஓகே फ्रेंड्स அட ஊத்திரலாம் தோசைக்கல் நல்லா சூடாயிடுச்சு ஒரு கரண்டி அப்படி ஊத்திட்டு அப்படியே சுத்தி விட்டுக்கலாம் அடமா வந்து ரொம்ப தண்ணியா இருக்க கூடாதுங்க ஓரளவுக்கு கெட்டியா இருக்கணும் அப்படியே மெல்லமா சுத்தி விட்டுருங்க அதே போல பருப்புலாம் வேகணும் அதனால ஹை ஃப்ளேம்ல வைக்காதீங்க மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க இப்போ கொஞ்சமா எண்ணெய் ஊத்திக்கலாம் சுத்தி உங்ககிட்ட எண்ணெய் இருக்கனா எண்ணெய் ஊத்திக்கங்க அப்படி நெய் ஊத்துனா நெய் கூட ஊத்திக்கலாம் இது அப்படியே வேகட்டும் ஓகே फ्रेंड्स அட வெந்திருக்கும் இப்போ திருப்பி போட்டுக்கலாம் வாவ் சூப்பரா ரெடி ஆயிச்சி ஓகே फ्रेंड्स அட வெந்திடுச்சு இப்போ எடுத்துறலாம் சூப்பரான அடை ரெடி நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக இருக்குங்க அதே போல் நெக்ஸ்ட் ஊற்றிடுறேன் அப்படியே சுற்றி விட்டுட்டு ரொம்ப திக்காக ஊற்றிடாதீங்க கொஞ்சமாக எண்ணெய் அப்படியே வேகட்டும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடை மாவு எப்படி அரைக்கணும் எப்படி ஊற்றணும்னு பார்த்துட்டீங்க கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் எனக்கு வந்து அடை அடைக்கு தொட்டுக்க வந்து தேங்காய் சட்னி வச்சுருக்கேன் அதான் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்